அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோட தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் கிடைக்கும். இலங்கையில் அமைச்சர்கள் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் என்பதை மறந்து விடாதீர்கள் இலங்கை மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல பேருடைய உயிர் பறி போறதுக்கு காரணமாக இருந்த சுகாதார அமைச்சரும் அவரை கழுவி கழுவி ஊற்றின ஹர்ஷடி சில்வாவும் ஒன்றா தோளில் கையை போட்டுட்டு உட்காந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இலங்கையர்கள் அதிகமாக விரும்பி பருகிய பானம் நெக்டோ சோடா, எலிஃபண்ட் ஹவுஸ் ஐஸ்கிரீம், அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவுடைய ரிலையன்ஸ் கம்பெனிக்கு பாரம் கொடுக்க போகிறாங்க. வெகு விரைவிலேயே இதுவும் நடக்க போகுது. பார்த்திங்கன்னா காற்றாலை அந்த வேலை திட்டம் அதானிக்கும், அடுத்தது இப்போ எலிஃபண்ட் ஹவுஸை தூக்கி அம்பானிக்கு கொடுக்க போகிறாங்க. இலங்கையர்களே மூட்டை முடிச்ச கட்டுங்க, இந்தியர்களே இலங்கையை ஆக்கிரமிக்க தயாராகுங்க, இதுதான் சொல்ல முடியும். நாட்டில் சொந்த வீடு இல்லாத தொழிலாளர்கள் மனசை தேத்திக்கோங்க, சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா இது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விடயமே இல்லை நான் சொல்ல போகிறது. இதில் முக்கியமான தகவல் ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி. ஒரு வீடு, இப்போ நீங்கள் முன்னாடி காட்சியில் பார்த்த அந்த வீடு, அழகாக காட்சி அளித்த வீடு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? திருட்டு. வடிவேல் காமெடி ஒன்று கேட்டிருக்கீங்களா, ஐயா என் கிணத்த காணும், ஐயா என் கிணத்த காணும் அப்படின்னு வடிவேல் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அது மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர், ஒரு என்ஜினியர் ஒருத்தருடைய வீடு, அவர் வந்து வீட்டில் இருக்கிறது இல்லை, எப்போயாவது ஒருக்கா தான் போய் வீட்டை சுற்றி பார்த்துட்டு வாரது, இடையில் சில காலமாக போகாமல் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா கடைசியாக வீட்டை போய் திறந்து பார்த்த வீட்டு உரிமையாளருக்கு பேராதிருச்சு. என்னன்னு பார்த்தா வீட்டை ஃபுல்லாக உடச்சி, வீட்டில் இருந்த பார்ட்ஸ் எல்லாம் அக்கு வேற ஆணி வேறா பிரித்து எல்லாமே வேறு வேறையாக பார்ட்ஸ் போட்டு விற்கிறதுக்கு எல்லாமே தயாராக்கி வச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு அவர் ஓட ஓடி போய் என் வீட்டை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணினா, அதுக்கப்புறம் அதிகாரிகள் வந்து செக் பண்ணி யாரா இந்த கான்ட்ராக்டர் இதை உடச்சது யாருன்னு அவங்கள பிடிச்சி விசாரித்தா, ஒரு நபர் வந்து இந்த வீட்டை உடச்சி மொத்தமாகவே எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக பிரித்து அதை விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி 40,000 பணமும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டர் சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ அழகாக நல்ல டீசெண்டாக இருந்த வீடு, இந்த பக்க காட்சியும் அந்த பக்க காட்சியும் பாருங்கள், மொத்தமாக உடச்சி நாசம் பண்ணி பொருளெல்லாம் அக்கு வேறாக பிரிச்சிட்டாங்க. அதுவும் 3 கோடி ரூபா பெறுமதியான வீடாம் வீட்டு உரிமையாளர் சொல்லியிருக்கிறாரு. சொந்தமாக வீடு வச்சுருக்கிறவங்க, நாட்டில் பூட்டி வச்சுட்டு வந்திருக்கிறவங்க, இப்போயாவது கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க வீட்டு நிலைமையை. ஏன்னா உங்கள் வீடு கூட இந்த மாதிரி நிலைமைக்கு ஆகலாம். அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாரு, வீடு வாங்கி கொடுக்க போகிறாராம். அதுவும் 1 கோடி ரூபா செலவில், 1 கோடி செலவில் உங்களுக்கு வீடு கட்டித்தர போகிறாரு. நீங்கள் வீட்டை 1 கோடி ரூபா கடனை வாங்கி நாட்டில் வீட்டை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் இருக்கணும், இங்கே வந்து வெளிநாட்டிலேருந்து அந்த கடனை அளிக்கணும். அந்த கடனை அடைச்சிட்டு நாட்டுக்கு போய் பார்க்கும்போது வீடும் இருக்காது, வீடு இருந்தால் நிலமும் இருக்காது போல். ஏன்னா இலங்கையில் அந்த மாதிரி சூழல் உருவாகிடுச்சு. இப்போ ஒருத்தர் வீட்டை தன்னுடைய வீடு மாதிரி ஒரு கான்ட்ராக்டரை பிடிச்சி இந்த வீட்டை உடச்சி ஃபுல்லாகவே எல்லாம் கம்ப்ளீட்டாக தரமட்டமாக்கிடுங்க, இந்த வீட்டில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து விற்றுருங்க, விற்றாத காசாக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உருவாகி இருக்கிறாங்கன்னா, கண் திறந்திருக்க கருவிலையை திருடிட்டு போகிற சூழல் தான் இனி இலங்கையில் உருவாகி இருக்குது. வெளிநாடு வாழ் தொழிலாளர்களே, உங்களுடைய வீட்டை பற்றிய சிந்தனை, நீங்கள் தனியாக வீட்டை பூட்டி ஓட்டுட்டு வந்திருக்கிறீங்க, கணவன் மனைவி ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, இல்லை சொந்தமாக இங்கேருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி உழைச்சி வீட்டை கட்டி போட்டிருக்கிறீங்க அப்படின்னா, தயவு செய்து வீட்டை கொஞ்சம் கண்காணிக்க வைங்க யாரும் சரி, அல்லது யாரையாவது ஒருத்தர் இடைக்கிடையாவது அனுப்பி பாருங்கள். இவங்களே காசு கொடுத்து வீட்டை கட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் திருடனை வச்சு இவங்களே திருடிட்டு போயிடுவாங்க, ரொம்ப கவனமாக இருங்க. புனித ரமதான் மாதத்தை முன்னிட்டு குவைத்தில் நேரம் மாற்றப்பட்டுள்ளது பல செக்டார்களில். இதில் குறிப்பாக தேர்தல்களை கண்காணிக்கும் பொறுப்பதிகாரி கர்னல் அப்துல் அசீஸ் அல் சாமான் தேர்தலுக்கான நாமினேஷன் ரமதான் மாதத்தில் விண்ணப்பதாரர்களின் பதிவு 9:30 முதல் 1:30 வரை இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இனிமே புதிதாக நாமினேஷன் பண்ண போகிறவங்க இந்த ரமதான் மாதத்தில் இருந்து 9:30 முதல் 1:30 வரைக்கும் தான் போகணும் அப்படின்னு புதிதாக உத்தரவிட்டிருக்காங்க. அதே போல கோயத்துறை முனிசிபாலிட்டி இன்னொரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. புனித ரமதான் மாதத்தில் மையவாடிகளில் ஜனாசாக்களை அடக்கம் செய்யும் நேரத்தை புதிதாக அமைக்க திட்டமிட்டுள்ளார்கள். இது 11:00 பிற்பகல் தொழுகைக்கு பிறகு, துகர் தொழுகைக்கு பிறகு மற்றும் தராவி தொழுகைக்கு பிறகு என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இது பார்த்தீங்கன்னா துகர் தொழுகை 11:00 பிற்பாடு, துகர் தொழுகைக்கு பிறகு மையத்துகளை அடக்கிறதுக்கான ஜனசா தொழுகை இடம்பெறும். அதற்கு பிற்பாடு
தராவி தொழுகைக்கு பிறகு அப்படின்னா இரவு 9-10 மணிக்கு பிறகு தான் அதுக்கு அடுத்த கட்டம். புனித ரமதான் மாதத்தை முன்னிட்டு விசேட பொது மன்னிப்பு அதிகாரிகளுக்கு குஷியான தகவல் ஒன்று. இந்த பொது மன்னிப்பு முதலாவதாக யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதே போல் பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் பிடிபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள். இந்த அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா ரமலான் மாதம் நெருங்கி வருவதை முன்னிட்டு உள்துறை அமைச்சகத்தின் துணைச் செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் சாலிம் நவாஃப் அல் அஹமத் அல் சபாஹ் அவர்கள் ஒழுக்காற்று தடுப்பு காவலுக்கு உட்படுத்தப்பட்ட அனைத்து காவல்துறை உறுப்பினர்களையும் விடுவிக்கும் முடிவை வெளியிட்டுள்ளார். அவர்கள் ஒவ்வொருவரும் பணியாற்றிய காலத்திற்கு போதுமானதாக இருந்த காலகட்டத்திற்குள் அவர்களுடைய நன்னடத்தையை முன்னிட்டு இந்த புனித ரமதான் மாதத்தில் அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களோடு சேர்வதற்கான வாய்ப்புகளை வழங்கியிருக்கின்றார். மாண்புமிகு ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா, துணை பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சரின் செயலாளர் ஆகியோரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய இச்செயல்பாடு ஆரம்பமாகி உள்ளது. இன்ஷால்லா எதிர்வரும் நாட்களில் அக்காமா இல்லாதவங்களுக்கும் விரைவிலே கொடுத்துட்டாங்கன்னா ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் இப்போது உடனடியாக அனைத்து பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று கண்காணித்து வருகின்றார். இந்த சூழலில் தேர்தல்களில் எந்த ஒரு ஊழலும் எந்த ஒரு மோசடிகளும் நடக்காமல் கண்காணிப்பதற்காக அதிகப்படியான அமைச்சக அதிகாரிகள், உள்துறை அமைச்சக அதிகாரிகளையும் நியமிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். يعني في بعض الصحفيين يروحون عادي يغطون يدخلون ويردون اذا كان هناك شخصيات معينه. ما اعتقد انه يعني ميزون يعني المرشحين وما يدخلون الباجي، لان اللي داخل اللي يغطي داخل فقط كونه هي اللي تمد وسائل الاعلام سواء الالكترونيه ولا الصحافة. احنا اليوم كصحافه عتبنا على قدر المحبه، احنا معاكم، احنا اليوم مكملين البعض في انجاح العمليه الانتخابيه والعرس الديمقراطي، بس لا اقل ولا اكثر. குவைத்தின் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா அல் யஹ்யா வளைகுடா கூட்டு அறிக்கைகள் தோர்ரா களத்தில் உரிமை தொடர்பான நிலைப்பாட்டை தீர்த்தன. சமீபத்திய ஈரானிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அல் துர்ரா முற்றுமுழுதாகவே அரபு நாடுகளில் சவுதிக்கும் குவைத்துக்கும் மட்டுமே உரித்தானவை என்பதை கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் மூலமாக தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் இனி வரும் நாட்களில் என்ன மாதிரியான தந்திர செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்ல தெரியாது. ஏற்கனவே சவுதி அரேபியாவோட முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அடுத்தது குவைத்தோடையும் முட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்தது அது ஜென்ரல் அத்தாரிட்டி ஆஃப் ரோட் அண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட், பொது போக்குவரத்துக்கான அதிகார சபை, 5வது ரிங் சாலை 3-10-2024 திகதி இன்றையிலிருந்து 3-14-2024 அதிகாலை 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் 5வது ரிங் சாலையின் 2 பக்க வீதிகளும் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஷுவைக்கை ஒட்டிய பகுதிகளில். அடுத்ததாக சாலை மற்றும் தரைவழி போக்குவரத்துக்கான பொது ஆணையகம் பொது போக்குவரத்து திணைக்களத்தின் ஒத்துழைப்புடன் அல் ஹத்சியா பகுதிக்கு முன்னால் கைரோ தெருவில் பிரதான சாலைகள் மற்றும் சேவைகளின் பணிகளை நிறைவு செய்வதற்காக போக்குவரத்து மாற்றுப்பாதையை திறப்பதாக அறிவித்துள்ளது. இது செவ்வாய்க்கிழமை 3-12-2024 அன்று விடியற்காலை என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்ததாக ஓட்டுநர்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு வீடியோ, இந்த வீடியோ காட்சி நல்லா பாருங்கள், ஓட்டுநர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தோஹா குவைத் சிட்டி 85வது ரிங் சாலை, இந்த சாலையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னுடைய வண்டியும் விபத்துக்குள்ளாயிடுச்சு, அந்த பள்ளம் இருந்ததால் அந்த பள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க மூடி இருந்தாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பள்ளங்களை வந்து அதுக்கு மேலேயே அந்த பள்ளத்தை அப்படியே மொத்தமாக மூடி வச்சுட்டு போயிருந்தாங்க. அதால் மறுபடியும் ரீசெண்டாக பெய்த மழையில் மறுபடியும் நான் தெரிவிச்சிருந்தேன் உங்களுக்கு, அதே மாதிரி அதே ரோட்டில் அதே மாதிரியே அந்த பள்ளம் உருவாகி இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமா என்னுடைய பாபா எடுத்த முயற்சியால் அவர் தெரிவித்ததுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் அப்படியோ, நீங்கள் இந்த காட்சியில் பாருங்கள் நல்லாவே தெரியும், ஃபுல்லாகவே கருப்பாக இருக்குது. ஒரு லேன் அப்படியோ அந்த லேனில் வந்து அந்த துண்டு அப்படியோ கருப்பாக இருக்குது பாருங்கள். அதை வந்து ஃபுல்லாகவே வெட்டி எடுத்துட்டு அந்த ரோட்டோடைய அந்த பீஸை ஃபுல்லாகவே வெட்டி எடுத்து அதில் ஃபுல்லாகவே மறுபடியும் புனர் நிர்மாணம் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய பாபா இதை நேரடியாகவே இந்த வீடியோவோடையே போய் அவர் நேரத்தோட என்னுடைய வண்டி அடிப்பட்ட வீடியோ அந்த வீடியோவோடையே போய் சண்டை பிடிச்சார் உசாரத்தில் அஷால் மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸில். அதுக்கப்புறமா தான் பணி அமைச்சகம் இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. முன்னாடி மாதிரி பஞ்சர் போடாமல் இப்போ ஃபுல்லாகவே அந்த துண்டை வெட்டி எடுத்துகிட்டு மாற்றிருக்கிறாங்க. இனிமே கொஞ்சம் காலத்துக்கு அந்த ரோட்டில் எந்த ஒரு பள்ளமும் உருவாகாது. எது நடந்தாலும் சரி இவன் திருந்த மாட்டான், இவனை வந்து நம்ம சவுதி அரேபியாவுக்கு அனுப்பணும், அங்கே அனுப்பினாதான் திருந்துவான் சரி வருவான் அப்படின்னு ஒரு காலத்தில் நம்மளுடைய தாத்தா பாட்டியிலேருந்து அம்மா அப்பா கூட சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி
சவுதி அரேபியாவின் கலாச்சாரம் எந்த அளவு மோசமாயிருக்கு? நைட் கிளப்ஸ் வேணுமா? நடு ரோட்டில் அசிங்க அசிங்கமான ஆட்டம் வேணுமா? என்னென்ன எல்லாம் கண்ணால் பார்க்க வேண்டியிருக்கு தெரியுமா? இப்போ சமூக வலைத்தளங்களை திறந்தாலே குறிப்பாக அந்த ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் அதிகமாக, அதே மாதிரி வேறு இன்னொன்று இருக்குது அதுக்கு பேர் என்னது, ஸ்னாப்சாட். அந்த மாதிரியான வலைத்தளங்களை திறந்தாலே 90% சவுதி அரேபிய பெண்கள் ரொம்ப அனாச்சாரமான முறையில், அதுவும் இஸ்லாம் மார்க்கம் உருவாகிய நாட்டில், அஸ்தக்ஃபிருல்லா 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 மிக மோசமாக போயிட்டுருக்குது. முந்தைய காலத்துலலாம் இந்த துபாய்க்கு அனுப்பக்கூடாது, குவைட்டுக்கெல்லாம் அனுப்பக்கூடாது, சவுதிக்கு தான் அனுப்பணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நம்ம வீட்டிலலாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி குவைத்திலையாவது பொது ஒழுக்கங்களை மீறினா அதுக்குரிய எதிரான சட்டம் இருக்குது, தண்டனை இருக்குது. ஆனால் இன்றைக்கி சவுதி அரேபியா இஸ்லாம் மார்க்கம் உருவாகின நாடு, அஸ்தக்ஃபிருல்லா, எல்லாமே தலைகீழாக மாறி இருக்குது. எல்லாம் வல்ல இறைவன் போதுமானவன். அதற்கான அழிவுகளை அரபு நாடுகள் தொடர்ந்துமே சந்திச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ கூட பாருங்கள், துபாய் சார்ஜாவில், அதே மாதிரி ஒமானில் இப்போ இருக்கக்கூடிய நிலை என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஆபத்தான சூழல். في الوادي؟ لا لا لا، في الشارع. لا. يا سلام يا سلام يا سلام، شو الرأي؟ الأجواء طيبة بس ما في صيد اليوم. اليوم ما في صيد. هذا شكله صار يبيم. ها شمي، يلا بي، يلا ماشي صيد. ها حياك بي، يلا. والله الحمد لله. شو الامور؟ طيب يا حيك. انت طيب، هذا هو اللي يهم. وين يا هذا يا حبيبي؟ خلاص قل له الحين نظام كايك، خلينا ناخذ استراحة تحت المظلة. عبالكم في الوادي. இப்போ பார்த்த வீடியோ காட்சிகள் பார்த்தீங்கன்னா துபாய் மற்றும் ஓமான், சவுதி அரேபியா இது போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய காலநிலை தொடர்ந்துமே இந்த மாதிரியான இயற்கை பேரழிவுகளை சந்திச்சுக்கிட்டே இருக்குது. எதிர்வரும் காலங்களில் என்ன மாதிரியான சூழல் இன்னமும் அதிகமாக உருவாக போகுதுன்னு தெரியல. இருக்கும் வரைக்கும் ஏதோ செஞ்ச பாவங்களுக்கு தௌபா செஞ்சுட்டு நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். அதே மாதிரி துவா செஞ்சுக்கோங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய தொழிலாளர்களும் அந்த நாட்டில் இருக்கிறாங்க. பாவம் எத்தனையோ பேர் பாவம் செஞ்சுருந்தாலும், ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த இடத்துல பாவம் செஞ்சிருந்தாலும், எத்தனையோ பேர் நல்லவங்க இருந்தாலும், அந்த ஒருத்தர் ரெண்டு பேருக்காக அவங்களையும் சேர்த்து தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சாபம், ஏதாவது ஒரு இறைவனுடைய கோப பார்வை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தயவு செய்து. அதே மாதிரி இந்த மாதிரியான சூழல்கள் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்வையாளர்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. இயற்கை அனர்த்தங்கள்லேருந்து பாதுகாத்துக்கோங்க உங்களையும். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.